ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபியில் வந்து மின் இணைப்பு, அதாவது மின் இணைப்பில் வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம மொபைலில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வந்து எவ்வளோ பணம் கட்டணும் எல்லாமே நம்ம வந்து பரிவர்த்தனைகள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இப்போ வந்து கட்டாயம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கட்டாயம் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். வாங்க, எப்படின்னு பார்க்க இணைக்கிறதுன்னு பார்ப்போம். இணைக்கிறதுக்கு முன்னாடி அதோடய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம இணைச்சிருக்கோமா இணைக்கலையா அதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தோம்னா உங்கள் குரோமில் நீங்கள் மொபைலில் நீங்கள் ஈஸியாக பதிவு பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போக தேவையே இல்லை. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மேம் மட்டும் இருந்துங்க, குரோம் ஆப்ஷனில் வந்து குரோம் ப்ரௌசரில் இது மாதிரி வந்தோம்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டாகவே இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து பில்லிங் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த பில்லிங் சர்வீஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, பில் ஸ்டேட்டஸ்னு நாலாவது வெப்சைட் பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் கீழே வந்து குயிக் பே, அதுக்கு கீழே நாலாவது வரும் பில் ஸ்டேட்டஸ்ன்றது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸ்ன்றது பாருங்கள், எண்டர் சர்வீஸ் கன்சியூமர் நம்பர்ன்றது பாருங்கள், கனெக்ஷன் நம்பர்னு. இதை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கன்சியூமர் நம்பர் உங்களோட இபி நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து நீங்கள் இபியில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பேன்ல, அந்த நம்பரை வந்து மொபைல் நம்பரை கரெக்டாக இதில் பண்ணியிருங்க. நீங்கள் வந்து வேறு நம்பர்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வராது. கரெக்டாக அந்த பில்லு உங்களுக்கு பில்லு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தான் இதில் வந்து கொடுத்துருக்கணும். இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்கள் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, கீழே வந்தீங்கன்னா சமிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்னு வந்து தான் உங்களுக்கு வந்து கனெக்டட்னு வரும். கனெக்டட்னு வந்துச்சுனா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா நாட் லிங்குன்னு இருக்கங்காட்டி, நாட் லிங்குன்றதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் இன்னும் வந்து நீங்கள் ஆதார் கார்டோட இன்னும் இணைக்கலை, இபி இல்லை இன்னும் இணைக்கணும்னு அர்த்தம். நீங்கள் வந்து இபியில் எப்படி இணைக்கிறதுன்னு அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இது பண்ணால் நீங்கள் வந்து ஆதார் கார்டு நீங்கள் வந்து இணைச்சிருக்கீங்களா இணைக்கலையான்னு இதில் வந்து ஈஸியாக பார்த்துக்கிறேன். இதுதான் உங்களோட கன்சியூமர் நம்பர் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். லிங்க்டுன்னு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க்னு இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து லிங்க் நடத்தும், இல்லைன்னா நாட் லிங்க்னு இருக்கும், ஆதார் கார்டு நாட் லிங்க்னு அது மாதிரி இருந்துச்சுனா இல்லைன்னு நடத்தும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.